வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுடீன்யூ. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான இந்த சால்ட்டட் பீனட் வந்து வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நிலக்கடலை எடுத்துகிட்டு நல்ல சூடான தண்ணியை இந்த கடலையில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் ஒரு கையளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சுடுதண்ணியில் போட்ட கடலையை இந்த மாதிரி ஒரு அரிப்பு கரண்டி மாதிரி இருக்கிற இந்த ஸ்பேச்சில் யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறமா இந்த தண்ணியே இல்லாமல் இந்த கடலையெல்லாம் எடுத்து அப்படியே இந்த உப்பில் சேர்த்துடுங்க. இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த கடலையில் நல்ல தண்ணி இருக்கிறதுனால அந்த உப்பு வந்து ஒவ்வொரு கடலையிலையும் நல்ல கம்ப்ளீட்டாக கோட்டாக இருக்கும். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் இப்படியே வறுத்துட்டு வரும்போது அந்த உப்பு வந்து கடலையில் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி ஒரு மைல்டான பிங்கிஷ் ரெட் கலரில் இந்த தொலி மாறுற அளவுக்கு இது வந்து நீங்கள் வந்து வருங்க. இந்த மாதிரி வறுக்கும் போது அந்த உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் மாதிரி ஒரு ஷேடில் வந்துடும். ஸோ இந்த கடலை எல்லாத்தையும் ஓரளவு ஆறுனதுக்கப்புறமா ஒரு தட்டில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் க்ரஷ் பண்ணிங்கன்னா அது வந்து ஈஸியாக அந்த தொலி எல்லாமே அதுலேருந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி தட்டில் இந்த மாதிரி அந்த கடலையெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஊதுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த பழைய காலத்துலலாம் அந்த பாட்டிங்கெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, சொலவில் கடலை வச்சு முடைக்கிறது, அந்த ஒரு ஃபீல் ஒரு எஃபெக்ட் இதை வந்து நான் அடிக்கடி இந்த மாதிரி பீனட் ரோஸ்ட் பண்ணும்போதுலாம் இதை செஞ்சுட்டு இருப்பேன். போகிற போக்கில் அப்படியே கவுண்டர் டாப்பை கிளியர் பண்ணிட்டோன்னா சால்ட்டட் பீனட் தயார். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஈஸியான மெத்தட் கூட. நம்ம ஊரில் நிலக்கடலையெல்லாம் சொல்லவே வேணாம், செடியில் இருந்தால் பறித்து அப்படியே பச்சையாக சாப்பிட்ட கூட செம்ம டேஸ்டியாக இருக்கும். பட் இங்கே பெங்களூரில் இந்த கடலையெல்லாம் வாங்கி சாப்பிட்ணும்னு நினச்சோன்னா கரும்பு இதெல்லாம் சாப்பிட்ணுமா அப்படிங்கிற அளவுக்கு மண் மாதிரி இருக்கும், ஒரு டேஸ்ட் கூட இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி உப்பெல்லாம் போட்டு பட்டிட்டிங்கிற வேலையெல்லாம் பார்த்து வச்சோன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸும் பெரியவங்களும் ஜாலியாக அதை சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.